ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபோன்பேயில் எப்படி நம்மளுக்கான கியூஆர் கோடை நம்மளே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸோ இல்லை கடையோ வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே ஒரு கஸ்டமராக ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா அங்கே நம்ம பே பண்ணுறதுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு தான். அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடை உங்களுக்கு வச்சிருப்பாங்க. அந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட்டை யூபிஐ மூலமா ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி கியூஆர் கோடை நம்மளுக்கு நம்மளே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய மூணு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் இருந்துச்சுன்னா ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோன்பே பிஸ்னஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே சிம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பர் அங்கே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நம்பர் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அடுத்த பேஜில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கண்டினியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயில் கேட்கும். உங்களுடைய லொக்கேஷன் என்னவோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. மேலே உங்கள் ஊர் என்னவோ அந்த ஊரை அங்கே என்டர் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலை கரெக்டாக அங்கே என்டர் பண்ணிவிடுங்க. உங்கள் பில்டிங் நேம், உங்கள் ஸ்ட்ரீட் நேம், உங்களுடைய பின்கோட், நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க, என்ன ஸ்டேட்டு, அதை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்ததாக உங்கள் பிஸ்னஸ் நேம் கேட்கும். பிஸ்னஸ் நேம்னா உங்கள் கடையோட நேம் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம். அந்த நேமை அங்கே கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கடை இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்கிறத அங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் என்டர் பேங்க் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாத்தையுமே கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. எல்லா பேங்க் டீட்டெயிலுமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. அதில் நிறையா ஐடி ப்ரூஃப் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அந்த ஐடி ப்ரூஃபோட ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். நம்ம எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பேங்க் ப்ரூஃப் தான். உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இல்லைனா செக்கை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேங்க் ப்ரூஃபுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டேக் ஏ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா இல்லை உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜை ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபோட்டோ எடுக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியிலேருந்து அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த பேங்க் ப்ரூஃப் அங்கே வந்துடும். அதுக்கும் கீழே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கண்டினியூ டு டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியூஆர் கோடு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ நாள்லாம் ஆகவே ஆகாது. நீங்கள் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்த பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் இதில் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபோன்பேலேருந்து ஒரு ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபோன்பேலேருந்து அந்த ஒரு ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னாவே இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனது உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோன்பே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான கியூஆர் கோட் அதில் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபோன்பே பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்த ஒரு ரூபாயோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபோன்பேலேருந்து அந்த ஒரு ரூபா வந்திருக்குது. உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபில்டராக இருக்கும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஷோ கியூஆர் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கியூஆர் கோட் அது உள்ளே இருக்கும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அந்த அமௌண்ட் வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கான கியூஆர் கோடை நம்மளே கிரியேட் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸுக்கும் இல்லை உங்களுடைய கடைக்கு ஒரு கியூஆர் கோடு வேணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிற நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய மூணு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
இது மாதிரி உங்களுக்கு வேறு எதை பற்றின வீடியோ வேணும் அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. மீண்டும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.